543 மக்களவை தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை பிற்பகல் 3 மணிக்கு அறிவிப்பு. தேர்தல் ஆணையர்களின் ஆலோசனைக்கு பின் தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். கன்னியாகுமரியில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். மத்திய பாஜக அரசு 5G கொண்டு வந்தது, ஆனால் திமுகவும் காங்கிரசும் இணைந்து 2G ஊழல் செய்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் இந்தியா கூட்டணி முற்றிலும் துடைத்தெறியப்படும் என்றும் உறுதி. நாம் பர் லாக்கோ கரோட் ருபியே கா 2G கா ஸ்கேம் ஹே ஆர் டிஎம்கே உஸ் லூட் கி சப்சே படி ஹிஸ்ஸேதார் தி. நாடாளுமன்றத்தில் தமிழ் கலாச்சாரமான செங்கோல் வைத்ததை கூட காங்கிரசும் திமுகவும் புறக்கணித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழர் பாரம்பரியத்தை தான் இருக்கும் வரை யாரும் அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். நமோ செயலி மூலம் விரைவில் உங்களுடன் தமிழில் உரையாற்றுவேன் என பிரதமர் மோடி பேச்சு. தனது உரையை தமிழில் கேட்பீர்களா என கேட்டதற்கு செல்போனை உயர்த்தி கேட்போம் என பதிலளித்த பாஜகவினர். நமோ இன் தமிழ், நமோ இன் தமிழ் பர் உஸ் ஹேண்டல் பர் பி மேரி பாத் சுன் சக்தே ஹே ஆர் வோ தமிழ் மே சுன் சக்தே ஹே. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசார் போராட்டம். கருப்பு கொடியுடன் போராடியவர்களை கைது செய்தனர் போலீசார். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய வெறுப்பை சட்டப்பூர்வமாக்க முயல்கிறது பாஜக. ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மதச்சார்பின்மையை சீர்குலைப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட தடய அறிவியல் துறை இளநிலை அலுவலர்களுக்கான பணியாணை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மதிமுக உடனான தொகுதி பங்கீட்டை நாளை இறுதி செய்ய திமுக திட்டம். எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதியாகி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல். கொடநாடு வழக்கில் தொடர்பு படுத்தி பேசியதற்காக அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். சென்னை யானைக்கவுனி மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு. அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி ஆகியோர் திறந்து வைத்தனர். பாஜக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தேர்தலை புறக்கணிக்க ஓபிஎஸ் முடிவு என தகவல். ஒதுக்கப்படும் 2 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் முடிவு என்று கூறப்படுகிறது.
தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஏன் வழங்கக்கூடாது? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 15 காரைக்கால் மீனவர்கள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கதறல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை பிச்சை காசு என்று கூறிய விவகாரம். பாஜக நிர்வாகி குஷ்புவை கண்டித்து திமுக மகளிர் அணியினர் தொடர் போராட்டம். கோவில்கள் உரிய பராமரிப்பின்றி உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி மதவாத அரசியலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம். குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் வரும் செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாதது தொடர்பாக விளக்கமளிக்கவும் ஆணை. தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்ட கியானிஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து பதவியேற்பு. டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பூக்களை தூவி பாஜகவினர் வரவேற்பு. மகாராஷ்டிர மாநில பால்கரில் ராகுலின் இந்திய நீதி யாத்திரை ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்று வரவேற்பு. திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை எதிர்க்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு கண்டனம். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்து தலைநகரிலேயே போராட பாகிஸ்தானிகளுக்கு தைரியம் கொடுத்தது யார்? சுயநலத்திற்காக குடியுரிமை கொடுத்த சொந்த நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கியுள்ளதாக பாஜக மீது அரவிந்த் கெஜ்ரிவால் கடும் குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரம் தொடர்பாக வெளியாகியுள்ள விவரங்கள் பாஜகவின் மோசடியை அம்பலமாக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி கடும் குற்றச்சாட்டு. விசாரணையின் போது தான் சார்ந்த பழங்குடியின சமுதாயம் குறித்து அவதூறாக பேசி துன்புறுத்தியதாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் புகார். மார்ச் 21 விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ராஞ்சி போலீசார் சம்மன்.
கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. 17 வயது இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. தேர்தல் நேரத்தில் ஆதாரமே இல்லாமல் தன் மீது பாலியல் புகார் கூறப்பட்டுள்ளதாக எடியூரப்பா மறுப்பு. புகார் கூறிய பெண் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் தகவல். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கீழே விழுந்து நெற்றியில் பலத்த காயமடைந்த சம்பவத்தில் பரபரப்பு திருப்பம். தன்னை பின்னால் இருந்து ஒருவர் தள்ளிவிட்டது போல் உணர்ந்ததாக டாக்டர்களிடம் மம்தா தகவல். கொல்கத்தா காவல் ஆணையரிடம் தன்னை பின்னால் இருந்து யாரோ தள்ளியதாக மம்தா புகார். முதலமைச்சரின் புகார் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து லுங்கி இங்கிடி விலகல். மாற்று வீரராக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேக் ஃபிராசர் மெகர்கக் அணியில் இணைகிறார். ஐபிஎல் தொடருக்காக தீவிர வலைப்பயிற்சியில் டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த். காயத்திலிருந்து மீண்டு வந்த நிலையில் தீவிர பயிற்சி. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே உள்ள சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோவில் சபஸ்தான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர பெருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் தனித்து போட்டி என்று அறிவித்த ஒடிஷா மாநில பாஜக தலைவர் உடனடியாக டெல்லிக்கு அழைக்கப்பட்ட பின் தேர்தல் குறித்து தலைமை முடிவெடுக்கும் என்று பல்டி. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று அறிவிக்கப்பட்டிருந்த பாமக மாவட்ட செயலாளர்கள் அவசர ஆலோசனை கூட்டம். யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்க இருந்த நிலையில் திடீரென ஒத்திவைப்பு. வரும் 18ஆம் தேதி பிரதமர் மோடியின் கோவை வருகையை முன்னிட்டு ட்ரோன்கள் பறக்க அடுத்த 5 நாட்களுக்கு தடை. துடியலூர், கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனி, வடகோவை உள்ளிட்டவை சிவப்பு மண்டலங்களாக அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 15 பேர் கைது. காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை பிடித்து சென்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.